கவலைப்பட வேண்டும். தன்னை நம்மளுக்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த உலகத்துல அறம் அழியும் போது துறவிகள் கவலைப்படலைன்னா இங்கே யார் கவலைப்படுவாங்க? அந்த துறவிகளுக்குள்ள இருக்கின்ற இறைவன் தான் கவலைப்படுகின்றான். அதனால்தான் அந்த இறைவனே துறவிகள் மூலமா அரசன் அறத்தை விட்டு வெளியே போனாலும், அரசனோட நடவடிக்கைகள் ஏதான குறை கண்டு வந்தாலும், நம்ம நாட்டில் எப்போதுமே துறவிகள் தான் நின்று அதை சரிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் கூட பொதுமக்கள் மனசுல துன்பம் ஏற்பட்ட போதெல்லாம் துறவிகள் தான் ஒரு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாதீர்கள் என்ன சொல்றது சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆத்ம விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது நம்ம பரம்பரை. இறைவன் எல்லாம் செய்யறாங்க, நாம் எதுக்கு கவலைப்பட வேணும்ன்றது ஒரு விஷயம். இன்னொன்று, இறைவன் நம்மளை இங்கே வச்சிருக்கா இதுக்காக கவலைப்படுறதுக்கோசரம் தான் நினைக்கிறது இன்னொரு விஷயம். இது ரெண்டும் கலந்து தான் எடுத்துகிட்டு போகணும். நம்ம துறவிகள் முகத்தில் கவலை காணக்கூடாது, ஆனந்தமும் ஒரு நம்பிக்கையும் இருக்கும். சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்ற ஒரு நம்பிக்கை, எப்போதும் நல்லதுக்கு தான் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும்போது கவலை இருக்காது. அதே டைமில், அதே சமயத்தில் உணவில் உப்பு இருக்கும் போது, உப்பை நாம் அருந்தும் என்ன சொல்லுவோம், உப்பை உணவில் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற உப்பு மாதிரி கொஞ்சம் கவலை வேண்டும். அந்த குறைஞ்சி கொஞ்சம் கவலை இருந்ததுன்னா அது நம்மளை நம்ம மூலியமாக நிறைய நல்ல காரியத்தெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வழிக்கம். அதனால் குறைச்சி கவலையும் வச்சு கொஞ்சம் கவலையும் இருக்கணும், ஆனந்தம் அதிகமாகவும். இப்போ இந்த கர்நாடகத்தில் என்ன பண்ணுவாங்க, ரசத்துலேயும் ஒரு சொட்டு வரத்துக்கு கொஞ்சம் கூட வெள்ளத்தை போடுவாங்க. குஜராத்லாம் போட்டு அந்த தால் பண்ணக்க தாலையும் வெள்ளம் போடுவாங்க. அது மாதிரி நம்ம தாழ்ச்சி கொட்டுறோம் இல்லையா, கடுகு மிளகாலாம் தாழ்ச்சி கொட்டுறோம். அது மாதிரி அந்த தாழ்ச்சி அதை அப்படியே சாப்பிட முடியாது. ஆனால் அந்த ரசத்துலேயோ அந்த சாம்பார்லையோ குழம்புலையோ அந்த சாப்பாடில் அதை தாழ்ச்சி கொட்டினா அது இன்னும் மணக்கும். அந்த மனத்துக்காக தாழ்ச்சி எப்படி நம்ம கொட்டுறோமோ, தாழ்ச்சி கொட்டுறதுன்னு சொல்ற என்ன சொல்லுங்க, தாழ்ச்சி கொட்டுறது. அது மாதிரி கொஞ்சம் கவலை நம்ம படணும். நாம் அந்த கவலைப்படாத விட்டுட்டோம், உப்பில்லா உணவு உண்டுட்டே வந்த மாதிரி நம்ம துறவிகள் கவலைப்படுறதை நிறுத்திட்டதுனால அறம் அழிந்து கொண்டே வர ஆரம்பிச்சு. அதாவது நம்ம உலகத்தில், நம்ம தமிழ்நாட்டில் ஆன்மீகம் இழிமுறையாக அது தோல்கின்ற, அதனால இந்த மகாமகம் போல உற்சவங்களில் நிகழ்ச்சிகளில் ஸ்நானமும் பண்றோம். ஆனா அந்த ஞான ஸ்நானம் ஞான பானமும் அது கூட வேண்டும். வெறும் தண்ணீர் ஸ்நானம் பண்ண போகாது, ஞானத்தில் ஸ்நானம் பண்ணணும். நை ஞானேன சதிருஷ்டோ பவித்ர மிகவித்தே தத் ஸ்வயம் யோக சம்சித்த காலே நாத்மன் எழுதலு சொல்லியிருக்கேன். பகவத் பகவான் கீதையில் சொல்லியிருக்கேன், நை ஞானேன சதிருஷம் பவித்ர மிகவித்தியத்தை. அதனால் ஞானத்துக்கு சமமாக நம்மளை சுத்தப்படுறதுக்கு, நம்ம சுத்தமாக்கிறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் ஞானத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இறைவன், அது கூட அந்த ஒரு செயலையும் அந்த ஞானத்தை செயலில் கொண்டு வரதுக்காக துறவிகளையும் அமைத்திருக்கிறார். அந்த துறவிகளுக்கும் இறைவனுக்கும் வேதமே இல்லை. ஏன்னா இந்த வாக்கியங்கள்லாம் நிறைய நம்ம நாட்டில் இருக்குது. ஆனால் இது ஒரு ஒரு வீட்லேயும் இந்த வாக்கியங்கள் ஒலிக்கணும், அந்த ஒலி கேட்டு வரணும். நமக்கு நம்ம நாட்டின் மக்களுக்கு நம்ம என்ன ஒரு பெரிய வெல்த் நம்ம வச்சுருக்கோம், என்ன அற்புதமான ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குன்றது அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கடமை நம்ம எல்லாருக்கும் சேர்ந்திருந்தது. ஒரு பிச்சைக்காரன் ஒரு பூமியில் வாழ்க்கை முழுவதும் அங்கேயே உட்கார்ந்துருந்தான். அவன் இறந்த பிறகு
அங்க சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்க இவன் எத்தனை நாலு வருஷமா இந்த இடத்துல உக்காந்து அந்த இடத்துல பூமியே அசுத்தப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவனை அடக்கம் செய்த பிறகு இந்த பூமியில இருக்கிற அந்த மண்ணெல்லாமும் கொஞ்சம் எடுத்து வெளியில போடுவோம். அந்த பூமியை அசுத்தப்படுத்திட்டான் இந்த மனுஷன், வாழ்க்கையெல்லாம் எங்கேயோ உட்காந்து இந்த பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னலாம். சொல்லிட்டு அவங்கெல்லாம் அந்த மண் எடுக்கும் போது என்ன, அந்த மண்ணுக்கு அடியிலேயே அபாரமான பொருள் எல்லாம் கிடச்சிட்டாங்க. தங்கமும் வைரமும் வைடூரியமும் கிடச்சிட்டான். அவங்களுக்கு அது எப்படி இந்த மனுஷன் வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை முழுவதும் பிச்சு வாங்கி உக்காந்துருந்தான் எவ்வளோ இடத்துல. நான் அவன் இருக்கிற இடத்துலேயே கொஞ்சம் தோண்டி இருந்தால் அவன் ராஜா மாதிரி இருந்திருக்கலாமே அப்படின்னு மற்றவங்கெல்லாம் பரிதாபப்பட்டாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கு. அபாரமான பொருள் அதை நார்மஸ் வேலத்துக்கு மேலே நாம் உட்காந்துருக்கோம். நாம் எங்கே உட்கா அமர்ந்திருக்கிறோமோ அங்கேயே நாம் ஆழமாக நாம் உள்ள இறங்கி நாம் பண்ண பார்த்தமான அபரிமிதமான அற்புதமான பொருள் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நிதர்சனம் நம்ம எல்லா துறைகளும் மக்களுக்கு சொல்லி இந்த நாட்டை ஒரு நல்ல திசையில் எடுத்துகிட்டு போனோம். அதுக்காக நம்ம எல்லாரும் பயன்படணும் அப்படின்னு சொல்லி ரமானந்த சுவாமிகள் அவர்கள் கூடாத ஒரு மாதமும் அவர் வந்து சொல்லிட்டு இப்போ இது பண்ணணும் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் ரொம்ப நீங்கள் ரொம்ப நல்லா இந்த காரியத்தை கையில் எடுத்து நடத்திருக்கேன், நான் அவசியமாக வரேன். இப்போ டெல்லியில் ஒரு பெரிய விழாவை நாங்கள் வச்சுருக்கோம், உலக கலாச்சார திருவிழான்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஆன்மீகவாதிகளும் ஒரு இடத்துல கலந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி, உலகத்துக்கு ஒரு சந்தேஷம், அதாவது என்ன செய்தி 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 உலகத்துக்கு ஒரு செய்தி வழங்க போயிருக்கிறோம். எனக்கு அவ்வளோ நல்ல தமிழ் செய்தி இது என்ன, அதாவது என்னென்னா வசுதைவ குடும்பக்கம், நாம் எல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு இறைவனை சேர்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பாரதத்தின் மிக சிறுமையான ஒரு பொருளை உலகத்துக்கு தெரிவித்துக்கிறதுக்காக இந்த ஒரு விழா நடக்க போகின்றது. அதனால் அந்த கொஞ்சம் டைம் இப்படி இருக்கிறதுனால அந்த எப்படியாவது இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கணும்னு சொல்லி நான் வந்து பண்ணோம். நான் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிகழ்ச்சியும் ஒரு வருஷமும் மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, ஆனால் மாசி மகம் ஒரு வருஷமும் நடக்கிறது இல்லையா. அந்த மாசி மகத்தையும் அப்படி எல்லாரும் நடத்திட்டு வாங்க. துறவிகள்லாம் பதயாத்திரை பண்ணி ஜனங்கள் மனசில் ஒரு புதிய உற்சாகமும் ஜாதி மதத்தை வைத்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ கலவரங்கள்லாம் நடக்கிறது. இந்த கலவரத்துக்கெல்லாம் ஒரு முடிவு யாரான கொடுக்க முடியும்னா அரசியல்வாதிகளால முடியாது, ஆன்மீகவாதிகள் தான் கொடுக்க முடியும். நம் மக்களை பற்றி நாம் சிந்திக்கும், இறைவன் நம் உள்ளே அமர்ந்திருக்கிறான், எப்போதும் இருக்கிறான், வேண்டானாலும் உட்கார்ந்தே இருக்கிறான். அதனால இதை நம்ம எல்லாம் உறுதியாக அதை தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால மக்களுக்காக நம்ம எல்லாம் சிரமப்படுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஓம்.